இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிராக்கல் லைஃப் ஜானு. இப்போ பாலியோடேட் ரெசிபி எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். சிக்கன் ஃப்ரை எக் மசாலா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹாஃப் கேஜ் சிக்கன் எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் மசாலா TJS செட்டிநாடு சிக்கன் மசாலா, சிக்கன் ஃப்ரை மசாலா. இதில் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, நீங்கள் இதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படியே ஆட் பண்ணிவிட்டு உப்பு கூட நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா இதிலே எல்லாமே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து எல்லாமே இதிலேயே இன்க்ரீடியன்ஸ் இருக்குமா. ஸோ இது நீங்கள் ஜஸ்ட்டு சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மசாலா பவுடர் அப்படியே ஆட் பண்ணி நல்லா பரட்டி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வைக்க வேண்டியது தான் வேலை, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மசாலாவை ஆட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன், தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுடுறேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் அது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு லைட்டாக எண்ணெய் போட்டு இதை ஒரு சிக்கன் பீஸாக எடுத்து வச்சு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம அந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்கலாம் இதில் ஏதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த மாதிரி மாவு ஏதாவது ஆட் பண்ணியிருக்கான்னு சொல்லி கேட்கலாம். ஸோ எதுவுமே கிடையாது, ரா மெட்டீரியல். அப்படியே நீங்கள் இந்த மிளகாய் பொடி எப்படி இருக்குமோ சேம் அஸ்டீஸ் அதே மாதிரி தான் இருந்தது, டேஸ்ட்டுமே அப்படி தான் இருந்துச்சு, எந்த விதமான ஒரு பவுடருமே கிடையாது. ஓகேங்களா? அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் டேஸ்ட்டு அது எல்லாமே அப்படியே இருந்துச்சு, செம எம்மியாக இருந்தது. இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, ஒரு ரெசிபி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, தயிர் இல்லை, அப்படி நம்ம தேட தேவையில்லை. நல்லா சூப்பராகவே நல்லா கிறிஸ்பியாகவே இருந்துச்சு இந்த சிக்கனை. ஸோ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இது பாலியோ மில்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்தது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கெல்லாம் வந்து நீங்கள் நைட்டில் எடுக்கிறத விட வந்து லன்ச்சில் நீங்கள் எடுத்துக்கலாம், மார்னிங்கில் எடுத்துக்கலாம். ஸோ இது என்னோடய பர்சனலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எக்கு மட்டும் வந்து நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சிக்கன்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 7 o'clock அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 7 o'clock அதாவது அதுக்கு மேலே வந்து 7 to 8 அவ்வளோதான், அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த ஆனியனை ஒரு ஹாஃப் ஆனியன் இல்லை ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க, ஏன்னா இன்றைக்கி நான் 2 egg தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வளரும் வறுக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு வந்து நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு அதே இதே மாதிரி வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து ஒரு சின்ன பவுலில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சமாக வந்து காரப்பொடி மிளகாய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரை பண்ண எண்ணெயே கொஞ்சம் இருக்கும், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் லைட்டாக வந்து லெமன் போட்டுக்கோங்க புளிப்புக்கு. இப்போ இந்த எக்கை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த ஸ்டஃபிங் வச்சுடுங்க. ஸோ சூப்பரான டின்னர் ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிக்கன் ஃப்ரை ப்ளஸ் வந்துட்டு எக் மசாலா. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இது தேவைப்பட்டதுன்னா யாருக்காவது ஷேரும் பண்ணிவிடுங்க. ஸோ இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சிக்கன். ஸோ டேஸ்ட்டும் அதே மாதிரி தான். இந்த மசாலாக்கு வந்து உண்மையாகவே சொல்லப்போனால் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அப்போ நீங்கள் இந்த மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருந்தது டேஸ்ட்டு. ஸோ கூடவே நீங்கள் ஆனியனும் வந்துட்டு லெமனும் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.